Welcome, my dear brothers and sisters, to another wonderful episode of Healing Love. என் அன்பு சகோதர சகோதரிகளே, குணமாக்கும் அன்பின் மற்றும் ஒரு அற்புத நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். It's good to see all of you today. இன்றைக்கு உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். I am sure your life has been changed and transformed for the good and for the better since you started watching this program. இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்ததிலிருந்தே மிகவும் நன்மைக்கு ஏதுவான சிறப்பை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை மாறி மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நம்புகிறேன். We have been studying about hell these past 2 weeks. கடந்த 2 வாரங்களாக எரி நரகத்தை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். As frightening as it may be. அது நம்மை மிரட்டி பயப்படுத்த கூடியதாக இருக்கலாம். Hell is real. நரகம் உண்மையாகவே இருக்கிறது. How does hell look like? எரி நரகம் எப்படி இருக்கும்? That's what I shared with you last week. அதைத்தான் கடந்த வாரம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். In case you missed or you forgot. நீங்கள் அந்த செய்தியை கேட்க தவறி இருந்தாலும் அல்லது மறந்து போய் இருந்தாலும் சரி. Here's a short recap about last week's message. கடந்த வார செய்தியை பற்றிய ஒரு சிறு குறிப்பு இதோ கேளுங்கள். Let me explain now the different realms in hell. நரகத்தில் இருக்கும் பல்வேறு பகுதிகளை குறித்து நான் இப்பொழுது உங்களுக்கு விளக்குகிறேன். நம்பர் 1. முதலாவது bottomless pit. அடிப்பாகம் இல்லாத பாதாள குழி. These pits are like holes dug in the ground. இந்த குழிகள் அனைத்தும் பூமியில் பதிக்கப்பட்ட கரும் துளைகளைப் போல் காணப்படும். They will take bowls of molten lava from the lake of fire and pour it on the heads of the sinners like bathing them. எரிகிற அக்னி கடலில் இருந்து அந்த நெருப்பு குழம்பை வாரி பாத்திரத்தில் கொண்டு போகவே அப்படியே ஊற்றுவார்கள். And as soon as those fires touch them, they will be screaming and in pain. அந்த அக்னி குழம்பவர்கள் மேல் ஊற்றப்பட்ட உடனே வலி தாங்க முடியாமல் அலறி கூக்குரலிடுவார்கள். Secondly, a place called the lake of fire. இரண்டாவதாக எரிகிற அக்னி கடல். The Holy Bible in Jude verse 7 says, பரிசுத்த வேதாகமம் யூதா 7 வசனத்தில் சொல்லுகிறது, It is a fire that is eternal and that represents God's vengeance. தேவனுடைய பழிவாங்கும் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நித்தியமான நிலைத்திருக்கும் அக்னியை அது சொல்லுகிறது. I saw what looked like thick molten lava that was flowing like a river. மகா அடர்த்தியான அக்னி குழம்பு ஒரு பெரிய அக்னி நதியை போல் பாய்கிற காட்சியை பார்த்தேன். It was extremely hot. அது அளவுக்கு அதிகமான உஷ்ணத்தை கக்கியது. And moving in agitation. ஒரு பெரிய கொந்தளிப்பில் கொதித்துக் கொண்டிருந்தது. Now we need to ask another question. How are people sent to hell? அடுத்ததாக மக்கள் நரகத்துக்கு எப்படி அனுப்பப்படுகிறார்கள் என்பதை குறித்து கவனிக்க வேண்டும். Ezekiel chapter 28 verse 8 says. Ezekiel 28:8 சொல்கிறது, Some fall headlong into hell. சிலர் நரக பாதாளத்துக்குள்ளாக தலைகீழாய் விழுவார்கள். Matthew chapter 5 verse 29 and 30 says. மத்தேயு 5:29-30 வசனங்கள் சொல்கின்றன, Some are cast thrown into hell. சிலர் நரகத்துக்குள்ளாக தள்ளுண்டு போவார்கள். Torment and the pain make them gnash their teeth and weep and cry to be saved. But they cannot be safe. அங்கிருக்கும் வாதையின் வேதனையிலிருந்து தங்களை ரட்சிக்கும்படி பற்களை கடித்துக்கொண்டு அழுது புலம்பி மரணம் ஓலமிடுகிறார்கள். ஆனால் அங்கிருந்து ரட்சிக்கப்படவோ வழியே இல்லை. No matter how much you cry, you scream and you repent, you will not get a second chance. நரகத்தில் சேர்ந்த பின்பு எவ்வளவுக்கு அலறி கூச்சல் போட்டு ஓலமிட்டு புலம்பினாலும் இரண்டாம் முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவே கொடுக்கப்பட மாட்டாது. You know, the Lord Jesus Christ, I told you earlier, has spoken more about hell than about heaven. பரலோகத்தை விட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து அதிகம் பேசினார் என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், நினைவிருக்கிறதா? Among his many teachings, he narrated a very true incident that had taken place. அநேக போதனைகளுக்குள்ளே நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை இயேசு மிக தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார். I encourage you to read Luke chapter 16.
லூக்கா 16 அதிகாரத்தை நீங்கள் படிக்க முடியும் என்று நான் உற்சாகப்படுத்துகிறேன். Verses 19 to 31. 19 முதல் 31 வசனம் வரை. Now let me tell you one thing. நான் இப்பொழுது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். That incident about the rich man and Lazarus is not a parable. ஐசோரியவான் லாசருவை பற்றி இயேசு விளக்கி சொன்ன இந்த சம்பவம் ஒரு உவமையே கிடையாது. Because in all the parables that the Lord Jesus had ever spoken during his ministry, ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களிலே சொன்ன எல்லா உவமைகளையும் பார்த்தால், he never used any real person's names. ஒருவருடைய உண்மையான பெயரை இயேசு பயன்படுத்தியதே கிடையாது. This is the only place where he used real person's names. இந்த இடத்தில் மட்டும்தான் ஒருவருடைய நிஜ பெயரை இயேசு பயன்படுத்தி இருக்கிறார். That tells us this incident is a real thing. அதுவே இது நடந்த உண்மை சம்பவம் என்பதை நமக்கு எடுத்து சொல்லிவிடுகிறது. Two characters in this story. இந்த சம்பவத்தில் இரண்டு கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். Unnamed rich man. பெயரிடப்படாத ஐஸ்வர்யவான். And a poor beggar called Lazarus. லாசரு என்னும் ஏழையான ஒரு பிச்சைக்காரன். The rich man had too much of everything. ஐஸ்வர்யவானுக்கு எல்லாமே அளவுக்கதிகமாய் மிதமிஞ்சி இருந்தது. Always at too much. எப்பொழுதும் அளவுக்கதிகமாய் புசிப்பான். Poor Lazarus sits outside the gates of this rich man. தரித்திரனாய் இருந்த லாசருவோ இந்த ஐஸ்வர்யனுடைய வீட்டு வாசல் அருகே உட்கார்ந்திருப்பான். He only gets to eat all the leftover food thrown by the rich man. ஐஸ்வர்யவான் வீசி எறிந்த மீதமான உணவுகள் மட்டும்தான் அவனுக்கு கிடைக்கும். And Lazarus' body was full of sores. லாசரு உடல் முழுவதும் பருக்களால் நிறைந்திருந்தார். He had no money to seek medical treatment. மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள கூட அவருக்கு போதிய பணம் இல்லை. A day came, both men died. ஒரு நாள் வந்தது, இருவரும் மரித்தார்கள். You know what's an amazing thing? இதிலே ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? In verse 22 says, 22 வசனம் சொல்லுகிறது, Lazarus died and the angels carried him to a place called Abraham's bosom. லாசரு மரித்தான், தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். And the rich man died and he was buried. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். And the word buried means அடக்கம் பண்ணப்பட்டான் என்றால் he was put on the earth. அவன் இந்த பூமிக்குள் கிடத்தப்பட்டான். Sent to hell. நரகத்துக்குள் அனுப்பி வைக்கப்பட்டான். That's what happened to these two men. இந்த இரண்டு பேருக்கும் நடந்தது அதுதான். A poor beggar unfortunate man was taken to like a place called heaven. கொடுத்து வைக்காத மிகவும் தரித்திரனாய் இருந்த ஏழை மனிதன் பரலோகம் என்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டான். And the rich man who never thought about God all his life ended up in hell. தன் வாழ்க்கையில் ஒருபோதும் தெய்வத்தை குறித்து நினைத்து பார்த்திராத பெரும் பணக்காரன் மரித்து நரகத்துக்கு கொண்டு போகப்படுகிறான். And we know he was in hell because verse 23 says he opened his eyes in Hades. 23 வசனம், அவன் பாதாளத்திலே தன் கண்களை திறந்தான் என்று சொல்லுகிறபடியால் அவன் நரகத்துக்கு போனதை நிச்சயித்துக் கொள்ளலாம். And he was in great torment in Hades. அவன் பாதாளத்திலே மிகுந்த வேதனைப்படுகிறான். Fires were constantly burning upon him. அக்கினி தொடர்ந்து அவன் மேல் எரிந்து கொண்டே இருக்கிறது. The heat was so strong, he was constantly feeling thirsty. விடாமல் தொடர்ந்து தாகத்தில் தவிக்கக்கூடிய அளவுக்கு அக்கினியின் உஷ்ணம் அவனை வாட்டி வதைத்து விட்டது. Not a single drop of water was given to him. ஒரு துளி தண்ணீர் கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. He was crying for water. அவன் தண்ணீருக்காய் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறான். You know, somehow in hell he could look into the heavenly realm. பாதாள அக்கினிக்குள்ளிருந்து எப்படியோ அவன் பரலோக மண்டலத்துக்குள் நோக்கி பார்க்க ஒரு வழி இருந்திருக்கிறது. And he saw Abraham there. அங்கே ஆபிரகாமை பார்க்கிறான். And he said, Abraham, father. தகப்பனாகிய ஆபிரகாமே. And what's the surprising thing, you know? இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? He saw the poor beggar Lazarus sitting there by the right side of Abraham. அவன் வீட்டு வாசலிலே பிச்சை எடுத்து கிடந்த தரித்திரனாகிய லாசரு ஆபிரகாமின் வலது வாரிசத்தில் இருப்பதை பார்க்கிறான். So the rich man in hell and the poor Lazarus in heavenly realm. பெரும்பணக்காரன் நரகத்தில் வேதனைப்படுகிறான். ஏழை தரித்திரனாகிய லாசரு பரலோகத்தில் இருக்கிறார். And he cried, send Lazarus to dip my mouth with a little water. லாசருவின் விரலை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிரப்பண்ணும்படி அனுப்பி வையும் என்று கதறி அழுதான். It is not possible. அதற்கு வழியே இல்லை. No, this is your fate. இல்லை, அது உன் மீது எழுதப்பட்ட தீர்ப்பு. This is your judgment, Abraham said. ஆபிரகாம் சொல்லுகிறார், அது உன் மீது விதிக்கப்பட்ட தீர்ப்பையா. Then the man prayed. பின்பு அந்த மனிதன் ஜெபித்தான். Father Abraham. தகப்பனாகிய ஆபிரகாமே.
Please send Lazarus to my house. தயவு செய்து லாசருவை என் வீட்டுக்கு அனுப்பி வையும். And warn my five brothers that they don't end up here. என் ஐந்து சகோதரர்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வந்து விடாதபடிக்கு அவர்களை எச்சரியும். So Abraham told the man. அந்த மனுஷனிடத்தில் சொல்லுகிறார். They have the word of God with them. தேவனுடைய வசனம் அவர்களோடு கூட வைத்திருக்கிறார்கள். They don't need Lazarus to be sent. லாசரு தான் போய் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அனுப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. My dearly beloved brothers and sisters. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. Sons and daughters. மகன்மார்களே மகள்மார்களே. Look at this portion of scripture. இந்த வேத பகுதியை கவனமாய் பாருங்கள். The rich man had a terrible sense of loss. Of hopelessness in hell. நரகத்திலே நம்பிக்கையே இல்லாமல் இழந்து போய்விட்ட பெரும் உணர்வுக்குள் ஐசுரியவான் பரிதவித்துக் கொண்டிருக்கிறான். And Zechariah chapter 9 verse 11 says. சகரியா 9 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது. Hell is a waterless place. நரகம் தண்ணீரற்ற ஒரு வனாந்தரம் போன்ற வறண்ட இடமாம். You can never get any water to drink there. அங்கே குடிப்பதற்கு தண்ணீரே கிடைக்காது. No one is without excuse of not knowing the truth about the living God. ஜீவனுள்ள தேவனை குறித்து எனக்கு யாருமே சொல்லவில்லை என்று தப்பிக்கொள்ள ஒருவரும் சாக்குபோக்கு சொல்ல முடியாது. Now so far I have described to you what the Bible generally says about hell. பொதுவாகவே நரகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லும் என்பதை கருத்தை நான் உங்களுக்கு விவரித்தேன். Earlier on I told you that the Lord Jesus spoke more about hell than heaven. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை காட்டிலும் நரகத்தை குறித்து அதிகமாய் பேசி இருக்கிறார் என்பதையும் உங்களுக்கு தெளிவுபட சொன்னேன். How did he describe hell or thought about hell? இயேசு நரகத்தை எப்படி விவரித்து நரகத்தை குறித்து எப்படி போதித்தார்? Matthew 25 verse 46 says. மத்தேயு 25 46 வசனம் சொல்கிறது. The Lord Jesus thought that hell is a place of eternal punishment. நரகம் நித்தியமான ஆக்கினை தீர்ப்பின் இடம் என்று ஆண்டவர் இயேசு போதித்தார். In Matthew chapter 13 verse 42 and 50 he says hell is a place of furnace of fire. மத்தேயு 13:42-50 வசனங்களிலே நரகம் ஒரு எரிகிற அக்கினி சூளை என்று இயேசு சொல்கிறார். In Matthew chapter 18 verses 8-9 மத்தேயு 18:8-9 வரையுள்ள வசனங்களிலே Mark chapter 9 verse 47 மார்க்கு 9:47 the Lord Jesus says there in hell the fire burns continually. நரகத்தில் இருக்கிற அக்கினி நித்தமும் விடவிடாமல் எரிந்து கொண்டே இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். Fire is never quenched. அங்க அக்கினி ஒருபோதும் அவிக்கப்படாது. It is never stopped. ஒருபோதும் அக்கினி ஓய்வதில்லை. Keeps on burning and burning and burning forever. நிரந்தரமாய் நித்தியமாய் எரிந்து கொண்டே இருக்கும். And Matthew 11:23 says. மத்தேயு 11:23 சொல்கிறது. The proud, the haughty and the prideful are sent to hell. பெருமை பிடித்தவர்களும் கர்வம் உள்ளவர்களும் ஆணவம் உள்ளவர்களும் நரகத்துக்குள் தள்ளுண்டு போவார்கள். Quite recently I read an article about a certain man of God in South Africa. தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட தெய்வ மனிதரை குறித்து சமீபத்திலே ஒரு கட்டுரையை நான் படித்தேன். I'm sure you may have heard about this bishop called the Archbishop Desmond Tutu. பேராயர் டெஸ்மண்ட் டூட்டு என்பவரை குறித்து நிச்சயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். Bishop Tutu strongly advocates equal rights for the gay community. பேராயர் டுட்டு அவர்கள் ஓரின சேர்க்கையின் சமுதாயத்துக்கு பலமான ஆதரவு தெரிவித்து பரிந்துரை செய்கிறார்கள். You know to what extent he supports them. அவர் எந்த அளவுக்கு போகிறார் என்றால் at one time he made a very very haughty prideful arrogant statements like this. ஒரு முறை மிகவும் ஆணவமிக்க கர்வம் நிறைந்த பெருமையான ஒரு மேட்டிமையான வாக்கியத்தை இப்படியாக உரைத்தார். If there is no place for the gay people in heaven, I don't want to go there, he said. ஓரின சேர்க்கையாளர்களுக்கென்று பரலோகத்தில் ஓரிடம் இல்லை என்றால் நான் அங்கே போக விரும்பவில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். I cannot accept a God who is anti-gay, he said. ஓரின சேர்க்கையாளருக்கு எதிராக இருக்கும் ஒரு தேவனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆணவத்தில் பேசிவிட்டார். I'll rather go to the other place. Hell, where all these people are. ஓரின சேர்க்கையாளர் அனைவரும் இருக்கக்கூடிய இந்த நரகத்துக்கு போவதை நான் விரும்புவேன். You know, this is not a simple statement to make like that. இப்படி எல்லாம் சொல்வதற்கு இது சாதாரணமான ஒரு கூற்றல்ல. This afternoon, after I prepared this message and when I was praying, இந்த பிற்பகல் இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணி விட்டு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது, the Lord Jesus came to me and strongly said, you must mention about this man. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து இந்த மனிதனை குறித்து நீ கட்டாயம் சொல்ல வேண்டும் என்று பலமாய் கட்டளையிட்டார்.
for his haughty, prideful spirit, he is certainly going there. மேட்டிமையான ஆணவம் பிடித்த இவனுடைய பொல்லாத ஆவி நிமித்தம் நிச்சயமாகவே இந்த மனுஷன் அங்கேதான் போக போகிறான். My dearly beloved brothers and sisters, sons and daughters, எனக்கு மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, Hell is real. நரகம் நிச்சயமாகவே இருக்கிறது. It is not an imaginary place. இது கற்பனையில் உதிக்கப்பட்ட ஒரு யோசனை அல்ல. Sadly, some Bible scholars say that hell is an imaginary place created by God to frighten people. மக்களை பயமுறுத்துவதற்காகவே தேவன் கற்பனையில் உருவாக்கி வைத்திருக்கும் இடம்தான் நரகம் என்று சில வேத பண்டிதர்கள் தங்கள் கருத்தை தெரிவிப்பது உண்மையாகவே மிகுந்த வருத்தமும் துக்கமுமாய் இருக்கிறது. You know, after my first vision of seeing the lake of fire, எரிகிற அக்கினி கடலை முதலாவது நான் தரிசனமாய் கண்ட பின்பு, a few days later the Lord Jesus spoke to me about these teachings that I'm just sharing with you. நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் இந்த போதனைகளை குறித்து சில நாட்கள் கழித்து ஆண்டவர் இயேசு என்னோடு கூட பேசினார். And the Lord Jesus spoke to me all these things. கர்த்தராகிய இயேசு இவைகள் எல்லாவற்றையும் என்னோடு கூட பேசினார். And I saw his face. அப்பொழுது அவருடைய திருமுகத்தை நான் பார்த்தேன். It was filled with great sadness. மிகுந்த சோக துக்கத்தால் நிரம்பி இருந்தது. And then he said this. பின்பு அவர் இப்படியாக சொன்னார். Even the worst of sinners will be scared of hell if they had seen it. நரகத்தை மாத்திரம் அவர்கள் பார்த்திருப்பார்கள் சொன்னால் மகா கடினமான கொடிய பாவி கூட நரகத்துக்கு போக பயப்படுவான் என்றார். Then he asked me a question. பின் ஒரு கேள்வியினை பார்த்து கேட்டார். Have you heard of the screaming of people in torment, anguish in hell? நரக வேதனையிலே தாங்க முடியாமல் மரண ஓலமிடுகிற மக்களுடைய கூக்குரலை நீ கேட்டதுண்டா? You know, already that imagination of the screaming is so bad that I dared not say yes or no. ஆமா இல்லையா என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்கனவே நான் கேட்ட மரண ஓலம் எனக்குள் வேதனை ஏற்படுத்தி இருக்கிறது. The Lord Jesus said. ஆண்டவர் இயேசு சொன்னார். It is very heart-wrenching. அது இதயத்தையே சுக்குநூறாய் கசக்கி பிழியக்கூடிய ஒன்று. It will make you cry as if you yourself are lost in hell. ஏதோ நீயே நரகத்துக்குள் மாண்டழிந்து முடிந்து விட்டது போல் உன்னை கண்ணீர் விட்டு மரண ஓலமிட வைக்கும் என்றார். Then the Lord Jesus showed me or explained to me about three groups of people who are in hell. நரகத்தில் இருக்கக்கூடிய மூன்று விதமான கூட்டத்தாரை குறித்து ஆண்டவர் இயேசு எனக்கு விவரித்தார். Or rather four groups. நான்கு கூட்டத்தார் என்று சொல்லலாம். There may be more. கூடுதலா இருக்கக்கூடும். I'm just sharing with you what I was shown. எனக்கு காண்பிக்கப்பட்டதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். Number 1. முதலாவது children in hell. நரகத்திலே சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். Children who are 12 years old and above. 12 வயதுக்கும் அதற்கு மேற்பட்ட பிள்ளைகள் நரகத்தில் இருக்கிறார்கள். They are there in hell. அவர்களும் நரகத்தில் வேதனைப்படுகிறார்கள். And those children who are in hell, they constantly curse their parents and curse their teachers for not teaching them about hell. நரகத்திலே வேதனைப்படுகிற அந்த சிறு பிள்ளைகள் நரகத்தை குறித்து தங்கள் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்று அவரை நித்தமும் சபித்துக் கொண்டே தூஷித்துக் கொண்டே இருக்கிறார்கள். The second group, இரண்டாவது கூட்டத்தார், sinners in hell. பாவிகள் நரகத்தில் தள்ளுண்டு போவார்கள். Now, when sinners are cast into hell, they are grouped into different compartments and categories according to their types of sins. பாவிகளை நரகத்தில் தள்ளும் பொழுது அவரவர்கள் செய்த பாவத்துக்கேற்ப வகையறுக்கப்பட்டு தனித்தனி குழுக்களாக பிரிவுகளாய் பகுக்கப்பட்டு தள்ளுண்டு கிடப்பார்கள். For example, உதாரணத்திற்கு, all homosexuals in one area. ஓரின சேர்க்கையால் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் எல்லாரும் இடத்தில் இருப்பார்கள். All lesbians in one compartment. எல்லா ஓரின சேர்க்கை பெண்களும் இடத்தில் இருப்பார்கள். All thieves in one compartment. திருடர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் இருப்பார்கள். All effeminate people in one compartment. கோழைகள் எல்லாரும் ஒரு பிரிவில் இருக்கிறார்கள். So they are grouped together and the punishments, torments were granted to them according to their sins. அவரவர்கள் செய்த பாவ தப்பிதங்களுக்கு ஏற்ப வகையறுக்கப்பட்டு அந்தந்த பாவத்துக்கேற்ப தண்டனைகளும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு வாதிக்கப்படுவார்கள். Revelation chapter 20 verse 12 tells us like that. வெளிப்படுத்தல் 20:12 வசனம் நோக்கி இப்படி சொல்கிறது. 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் verse 9 and 10. 9 10 வசனங்கள். Ephesians chapter 5 verse 5. எபேசியர் 5:5. It tells us that the unrighteous sinners are cast into hell. அநியாயக்காரராய் இருக்கும் பாவிகள் நரகத்துக்குள் தள்ளப்படுவார்களாம். What kind of unrighteous sins?
எப்படிப்பட்ட அநியாயமான பாவம் அது? Fornicators, வேசிமார்க்கத்தார், Idolaters, விக்கிரக ஆராதனைக்காரர்கள், Adulterers, விகச்சாரக்காரர்கள், Homosexuals, ஆண்புணர்ச்சிக்காரர்கள், Sodomites, சோதோமியர்கள், Thieves, திருடர்கள், Covetous, பொருளாசையுள்ளவர்கள், Drunkards, குடிபோதைக்காரர்கள், Revelers, பகைக்கிறவர்கள், Extortioners, பரிகாரர்கள். All such people will not inherit the kingdom of God. இப்படிப்பட்டவைகளை செய்கிற அநியாயக்காரர்கள் யாவரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதும் இல்லை. Now it is the apostle Paul revealing all this. அப்போஸ்தலனாகிய பவுலடியார் இவைகளை எல்லாம் வெளிப்படுத்திய பின்பு, in Revelation chapter 21 verse 8, வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்தின் 8 வசனத்திலே, and chapter 22 verse 15, 22:15 மான வசனங்களிலே, it says this group of sinners are all cast into the lake of fire. இந்த பாவங்களை செய்கிற கூட்டத்தாராகிய பாவிகள் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். The unbelieving people, அவிசுவாசிகள், the cowardly people, கோழைகளாய் பயப்படுகிறவர்கள், they coward because they could not stand up for their faith before the living God. தங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் ஜீவனுள்ள தேவனுக்காக எழுந்து தைரியமாய் நிற்க முடியாததனால் கோழைகள். The abominable people, அருவருப்பானவர்களும், murderers, கொலைபாதகர், sexually immoral, விபச்சாரக்காரர், magicians, சூனியக்காரர், idolaters, விக்கிரக ஆராதனைக்காரர், liars, பொய்யர் அனைவரும், all of them will have their part in the burning lake of fire. இவர்கள் அனைவரும் எரிகிற அக்கினியும் கந்தகமான கடலிலே பங்கடைவார்கள். The third group, மூன்றாவது கூட்டத்தார், even Christians can lose their salvation and end up in hell. கிறிஸ்தவர்களும் தங்கள் ரட்சிப்பை பறிகொடுத்துவிட்டு நரகத்திலே போய் பங்கடையக்கூடும். Matthew chapter 22 verses 11 to 13. மத்தேயு 22:11 முதல் 13 வரையுள்ள வசனங்கள். They are cast into outer darkness. புறம்பான இருளிலே அவர்கள் தள்ளுண்டு போனவர்கள். And the Lord Jesus Christ himself warned this. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே இதை குறித்து எச்சரித்திருக்கிறார். In Revelation chapter 3 verse 15 and 16, வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 15ம் 16மான வசனங்களிலே, that if you are not hot or cold, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால், I will vomit you out, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். You all know very well, for us to vomit something it must first be inside us. நாம் எதையாயிலும் வாந்தி பண்ண வேண்டுமானால் முதலாவது அது நமக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். The Holy Bible says the Lord Jesus is the head and we are the body. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலையாயிருக்கிறார், நாம் சரீரம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. And we all are lively stones made together, the temple of God. நாம் அனைவரும் ஜீவனுள்ள கற்களாக கூட்டி சேர்க்கப்பட்டு தேவாலயமாக எழும்புகிறோம். So we are in the Lord. நாம் தேவனுக்குள் இருக்கிறோம். And the Lord Jesus himself warns us. கர்த்தராகிய இயேசு தாமே நம்மை எச்சரிக்கிறார். My dear brothers and sisters, and sons and daughters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே, once again you heard hell is very very real. எரி நரகம் மிக மிக நிஜமானது என்பதை குறித்து மீண்டும் ஒரு முறை கூட நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். The Lord Jesus Christ, who is the creator of heaven and earth. வானத்தையும் பூமியையும் படைத்து உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். And he also created hell not for us but for the devil. அவர் நமக்காக அல்ல பிசாசுக்காகவே எரி நரகத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். As the creator of hell, he told absolute truth about hell. நரகத்தை படைத்தவராய் இருக்கிற அவர் நரகத்தை பற்றிய முழு யதார்த்த உண்மையை அப்படியே வெளிப்படுத்தி சொல்லி இருக்கிறார். The Lord Jesus once said, ஆண்டவராகிய இயேசு ஒருமுறை சொன்னார், Don't fear what people will do to you on this earth. இந்த பூமியிலே மக்கள் உங்களுக்கு என்ன செய்து விடுவார்களோ என்று நீங்கள் பயப்படாதீர்கள். People can spread lies about you. உங்களை குறித்து மக்கள் பொய்யான வதந்திகளை பரப்பலாம். Throw mud on your face. மண்ணையும் சேற்றையும் வாரி உங்கள் முகத்தில் இறைக்கலாம். Or in extreme case, kill your body. ஏன் அதிகபட்சம் உங்கள் சரீரத்தை கொன்றும் போடலாம். That's all they can do. அவ்வளவுதான் அவர்களால் செய்ய முடியும். They cannot kill your soul or your spirit. ஆனால் உங்கள் ஆத்துமாவையோ ஆவியையோ அவர்களால் கொல்லவே முடியாது. But the Lord Jesus warned. ஆனால் கர்த்தராகிய இயேசு எச்சரித்தார். Fear God who can kill the body and send the soul to hell. உங்கள் சரீரத்தோடு கூட ஆத்துமாவையும் சேர்த்து நரகத்திலே தள்ளி அழிக்க வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு பயப்படுங்கள் என்றார். Having now seen the different compartments in hell,
hell and the different types of people in hell. நரகத்தில் பல்வேறு பிரிவுகளை குறித்தும் நரகத்திலே வேதனைப்படுகிற பல்வேறு மக்களை குறித்தும் தெளிவாய் இப்பொழுது நீங்கள் பார்த்திருக்கிறபடியால் Let's purpose in our life today to walk in the path of righteousness. நீதியின் பாதையிலே நடப்போம் என்று இன்றே நம்முடைய இதயத்திலே மனஉறுதியோடு தீர்மானம் எடுப்போம். Let's totally turn away from evil ways. உள்ளாத தீய வழிகளை விட்டு முற்றிலும் திரும்பி விடுவோம். Do you want to do that? அதை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? Come on, get up from your chairs and kneel down right now. இப்பொழுது உங்கள் இருக்கை விட்டு எழுந்து முழங்கால் படியிடுங்கள். I'm going to pray for you right now. இப்பொழுது நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய போகிறேன். My dear brothers and sisters, sons and daughters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் மகன்மார்களே, மகள்மார்களே. You will not get a second chance. ஒரு இரண்டாவது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. Today is the day of salvation. இன்றே இரட்சணிய நாளாய் இருக்கிறது. If today you die in your sins, you will go to hell. இன்று நீங்கள் உங்கள் பாவங்களிலே மரித்து விட்டால் நரகத்தில் போய் முடிந்து விடுவீர்கள். But the Lord Jesus Christ stands before you offering you eternal life. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு நித்திய ஜீவனை உங்களுக்கு பரிசாய் வழங்குகிறார். Do you want that? இந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு வேண்டுமா? Come on, get up from your chair, kneel down right now. இப்பொழுது இருக்கை விட்டு எழுந்து முழங்கால் படியிடுங்கள். Take your right hand and you put on your heart now. உங்கள் வலது கரத்தை எடுத்து இப்பொழுது உங்கள் இதயத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். Even the young people and children watching this program, you need to repent from your wicked ways. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் கூட உங்கள் பொல்லாத தீய வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பியாக வேண்டும். My dearly beloved young children, grandchildren. என் அன்புக்குரிய வாலிப பிள்ளைகளே, என்னுடைய பேர பிள்ளைகளே. You heard that even children are in hell. சிறு பிள்ளைகளும் நரகத்திலே வேதனைப்படுகிறார்கள் என்பதை கேட்டீர்களே. So turn back from your wicked ways. ஆகவே உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். Repent right now. இப்பொழுதே மனம் திரும்புங்கள். And you shall be safe. நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். Shall we pray? நாம் பிரார்த்தனை செய்வோமா? Our gracious Lord Jesus. கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவர் இயேசுவே. Thank you for teaching us about the reality of hell. எரி நரகத்தின் நிஜத்தன்மை குறித்து எங்களுக்கு போதித்தபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். Now look at each and every one of your dear children, Lord. எப்போதும் உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. Every one of them was sincerely praying, even the children were praying. இவர்கள் அனைவருமே சிறு பிள்ளைகளும் உண்மையாய் உம்மை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார்கள். They want to turn away from their wicked ways. இவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று இருக்கிறார்கள். Forgive them of their unrighteousness. இவர்களுடைய அநியாயங்களை இவர்களுக்கு மன்னித்தருளும். Forgive them of cheating and lying. ஏமாற்றி பொய்ப்பித்தலாட்டம் செய்த குற்றங்களை இவர்களுக்கு மன்னித்தருளும். Forgive them for stealing even in from their own parents. சொந்த பெற்றோர்களிடமிருந்து இவர்கள் களவாடின திருட்டு பழக்கத்தையும் மன்னித்துவிடும். Forgive the children for lying to their parents. பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகள் பொய் சொன்ன பாவத்தை இவர்களுக்கு மன்னிப்பீராக. Forgive the children for cheating in the schools. பள்ளிகளிலே ஏமாற்றின குற்றத்துக்காக பிள்ளைகளை மன்னியும். Forgive them of all the wickedness. எல்லா துன்மார்க்க பொல்லாப்புகளையும் மன்னித்தருளும். Now stretch your hands, Lord. ஆண்டவரே, இப்பொழுது கரத்தை நீட்டுவீராக. Lay upon each and every one of them. இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய திருக்கரத்தை வைப்பீராக. Let all their wickedness and filthiness be forgiven them. இவர்களுடைய எல்லா அசுத்தமான பொல்லாப்புகள் இவர்களுக்கு முழுவதும் மன்னிக்கப்பட்டு விடுவதாக. Sprinkle your clean water upon them and wash them away from all filthiness. உம்முடைய சுத்த ஜலத்தை இவர்கள் மேல் தெளித்து எல்லா அசுசியும் நீங்க இவர்களை கழுவி சுத்திகரிப்பீராக. I pray your spirit and your blood will totally sanctify them and make them holy. உம்முடைய ஆவியும் திருரத்தமும் முழுவதும் இவர்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறேன். From this day onwards, cause the light of your glory to shine upon them. இந்த நாள் முதற்கொண்டு உம்முடைய மகிமையின் பேரொளி வெளிச்சம் இவர்கள் மேல் பிரகாசிக்கும்படி செய்தருளும். In the name of our Lord Jesus Christ, I bless them. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. Amen. Amen. My dearly beloved brothers and sisters, sons and daughters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகன்மார்களே, மகள்மார்களே. Our good God has blessed you right now. நம்முடைய நல்ல ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். Write and tell me what great things God has done for you. என்னென்ன பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்தார் என்று எனக்கு எழுதி தெரிவியுங்கள். From this day onwards. இன்று முதல். Read your Bible every day. உங்கள் வேதாகமத்தை தினந்தோறும் படியுங்கள். And talk to the Lord God every day. கர்த்தராகிய தேவனோடு தினமும் பேசி உறவாடுங்கள். And ask the Holy Spirit to keep you from sinful ways. பாவமான வழிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை விலக்கி காத்தருளும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். God bless you all till we meet again next week. மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரையும் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்.